மக்களுக்கு ஒரு துளி கூட தெரியாது ஆளும் கட்சிகளுக்கு முதல்ல எல்லாம் இந்தியால இருக்கிற கம்பெனிகள் பண்ண குடுக்கலாம் இப்ப வெளிநாட்டு நிதியும் கொடுக்கலாம்னு சட்டத்தை தெரிவித்தாங்க நான் அந்த நூறு கோடி வாங்கிட்டு தொண்ணூறு கோடி ரூபாயை மத்தியார் பிஜேபிக்கு நான் நிதியா கொடுத்தால் பிஜேபி அந்த காரியத்தை செய்யுமா அந்த கம்பெனி மேல கை வைக்குமா அப்ப சொல்லுங்க சார் சோ சார்பா இரண்டாயிரத்தினுடைய குரல் விலை நீங்க எப்படி எல்லாம் நசுக்கறீங்க அந்த பிஜேபி இதுவரைக்கும் சப்மிட் பண்ணியிருக்கிற கணக்குப்படி பார்த்தா எங்களுக்கு எண்பத்தி ஒன்பது சதவிகித பணம் தேர்தல் நிதி கார்ப்பரேட் கம்பெனிகளிடமிருந்து வந்ததுன்னு அவங்களே அறிவிச்சிருக்கிறாங்க உங்களுடைய நோக்கம் நல்ல நோக்கம் சார் கருப்பு பணத்தை ஒழிக்கணும்னு தானே இதை கொண்டு வந்தீங்க வெளிப்படை தன்மை வேணும் எதுக்காக இவ்வளவு தூரம் பூசி மொழிகனீங்க அந்த இருநூத்தி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாயில் தொண்ணூத்தி ஐந்து சதவீத பணம் கிட்டத்தட்ட இருநூத்தி பத்து கோடி ரூபாய் பிஜேபிக்கு கொடுக்கப்படுது இதைத்தான் மணிஷ் திவாரி எந்திரிச்சு பேசுகிற போது மைக் ஆஃப் பண்ணுறீங்க என்ன சார் இது அராஜகாது எதுக்காக மைக் ஆஃப் பண்ணுறீங்க சபாநாயகர் மைக் ஆஃப் பண்ணுறாரு பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் சொல்லிட்டார் அவர் சும்மா சொல்லலையே ஆதாரங்களை கையில் வச்சுட்டு சொல்கிறாரு லாபமே மூணு வருஷம் தொடர்ந்து இருந்தால் தான் நீங்கள் நிதி கொடுக்க முடியும் இப்போ நேற்றுக்கு நீங்கள் கம்பெனி ஆரம்பிச்சு இன்னைக்கு பாண்டை வாங்கி நாளைக்கு ஒரு கட்சி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் கம்பெனி மூடிட்டும் போயிடலாம் யார் உங்களை கேள்வி கேட்கறது என்ன சார் பொதுமக்கள்லாம் உங்களுக்கு அவ்வளோ எழுச்சவாயினா ஐம்பதாயிரம் ரூபாய் போட்டு நான் போட்டா எனக்கு எங்க இருந்து வருஷம் அவன் ஐம்பது கோடியில் ஐநூறு கோடி கூட இருந்து வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்ன சார் இது கிராமத்தை டீ குடிச்சுக்கிட்டே ஒருத்த யோசிப்பான் என்னடா டாட்டா அப்படி கொடுத்தாரு இப்ப அவருக்கு ஒரு சலுகையை வைக்கிறாங்க பாண்ட் இருக்குல்ல இது முழுக்க முழுக்க வெளிநாட்டு நிதி வரலான்னு வேற கதை திறந்து வச்சுட்டீங்க எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா நாளைக்கு ரஷ்யால இருந்து வருது ஒரு சேனல் வழியாக பணத்தை கொடுக்கலாம்

இன்றைய நமது எஸ்பி லட்சுமண் நிகழ்ச்சியில் மிக முக்கியமான ஒரு தலைப்பினை பற்றி தான் பேச இருக்கிறோம் பல விஷயங்கள் அரசியலில் போயிட்டு இருந்தாலுமே கூட இந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் கடந்து போயிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆதரம் தமிழுக்கு இருக்கு அதன் வெளிப்பாடாக தான் தேர்தல் பத்திரங்கள் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் சிஸ்டத்தை பத்தி ரொம்ப டீட்டெயிலாக பேசணும் அப்படிங்கிறது தான் இந்த சிறப்பு அமைதியுடைய நோக்கம் வணக்கம் சார் வணக்கம் நான் இப்போ முன்னுரில் சொன்னது போலவே பல விஷயங்கள் பல இஷ்யூக்கள் நீங்க பேசியிருக்கீங்க ஆனால் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் தேர்தல் பத்திரம் அப்படிங்கிற விஷயம் வந்து இப்போது கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக வந்தது இப்போ அதை அதிகப்படுத்துருச்சு அப்படிங்கிறதான் உங்களை போன்ற நடுநாருடைய விமர்சனமாக இருக்குது அதுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு வெகுஜன மக்களுக்கு ஒரு பாமர மக்களுக்கு புரியும்படியாக வாட் இஸ் எலக்ட்ரல் பாஸ் தேர்தல் பத்திரம்னா என்ன முதல்ல அதாவது ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுமே தேர்தலை எதிர்கொள்வதற்கு பணம் வேணும் அந்த கட்சிகளை நடத்துறதுக்கும் பணம் வேணும் நடத்துறதுன்னா மாநாடு போடுவாங்க செலவு கூட்டம் போடுவாங்க அதெல்லாம் இருக்க நிர்வாகிகள் அங்கங்கே கொஞ்சம் வசூல் பண்ணி பண்ணிக்கிடுவாங்க பட் மாநாடுகள் தேர்தல் செலவு தான் பிரதானம் அந்த மாதிரி செலவுகளை கட்சி மேலிடம் தான் கொடுக்கும் கீழ்நிலை நிர்வாகி செலவழிச்சா கூட அப்போது ஒரு வேட்பாளர் இவ்வளவு தான் ஒரு தேர்தலில் செலவு பண்ணணுன்னு விதிமுறைகள் இருக்குது ஓகே ஆனால் அரசியல் கட்சிகளுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது எத்தனை ஆயிரம் கோடி பணம் வேணுனாலும் அரசியல் கட்சி செலவழிச்சுக்கிடலாம் அப்படின்னு ஒரு விதி தளர்வு இருக்குது அல்லது கடுமையான விதி இல்லை இது அடிப்படையில் தான் ஒரு ஒரு தேர்தல்னு போதும் பலாயிரம் கோடி ரூபாய் அதாவது இவ்வளவு தான் எனக்கு செலவாச்சுன்னு ஒரு எம்பியோ ஒரு எம்எல்ஏவோ கணக்கு போட்டுறதை தாண்டி எத்தனையோ பல மடங்குகளில் செலவாகிறது அப்படின்னு கண்டுபிடிச்சி தான் என்ன சொன்னாங்கன்னா இதை ஒழிக்கலாம் குறைஞ்சபட்சம் இதை ஒரு வெளிப்படை தன்மை கொண்டுட்டு வர்றது இவ்வளவு கருப்பு பணம் புழங்குறத தவிர்க்கலான்னு எதெல்லாம் செய்யலான்னு பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க எலெக்ட்ரானிக் ரிஃபார்ம்ஸில் இந்த தேர்தல் செலவினங்களும் ஒரு மெயின் நிச்சயமாக ஒரு கருத்தாக இருந்துச்சு மோடி என்ன பண்ணார்னா கடந்த முறை ஜெயிச்சுட்டு அந்த ஆட்சி முடிய போகிற ஸ்டேஜில் எம்பிக்கள் கூட்டத்தில் பிஜேபி எம்பிக்கள் கூட்டத்தில் பேசுகிறார் எனக்கு தேர்தல் சீர்திருத்தத்தில் எனக்கு உடன்பாடு இருக்குது நம்ம அதை நோக்கி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எலக்ட்ரல் பாண்டுன்னு ஒன்று கொண்டு போகிறேன்னு சொல்கிறாங்க அதற்கான வேலைகள் தொடங்க ஆரம்பிச்சுட்டு இருக்கு சார் பிஜேபி தான் முதல்ல தான் தொடங்குகிறாங்க சார் மொதல் எலக்ட்ரல் பாண்ட் நான் கொண்டு வந்துட்டாங்க நான் என்னன்னு முதல்ல சொல்லுறேன் அப்புறம் அதனுடைய ப்ளஸ் அப்புறம் பேசலாம் ஓகே ஸோ இப்படி பணமாக ஒரு ஒரு அரசியல் கட்சிகளுக்கும் தனிநபர்கள் பணம் கொடுப்பாங்க தெரிஞ்சு கொடுப்பான் தெரியாமல் கொடுப்பாங்க கம்பெனிகள் பணம் கொடுத்துருக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் அந்த தெரிஞ்சும் அப்படின்றதுல என்ன தெரியுமா இப்போது இந்த எலக்ட்ரல் பாண்டு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கம்பெனி லாபகரமாக இயங்குகிற ஒரு கம்பெனி அந்த வருஷத்துலேருந்து அதுக்கு முந்தைய தொடர்ச்சியான மூன்றாண்டுகள் அந்த வருடம் முந்தைய வருடம் அதுக்கு முந்தைய வருடம் அந்த மூன்றாண்டுகள் லாபத்தில் இருக்கிற ஒரு கம்பெனி தன்னுடைய லாபத்தில் ஏழரை சதவீதம் எந்த கட்சிக்கும் நிதியாக கொடுக்கலாம் நிதியாக கொடுக்கல செக்கில் கொடுக்கலாம் மீன்ஸ் ஒயிட் மணி அது ஓகே இந்த அக்கௌண்ட்லேருந்து கட்சி அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நீங்கள் அது எத்தனாயிரம் கோடியாக இருந்தாலும் பரவாயில்ல ஏழரை சதவீதம் உங்கள் லாப பணத்தில் ஏழரை சதவீதத்தை அரசியல் கட்சிகளுக்கு நிதியாக கொடுக்கலாம் அது பதிவு பெற்ற அரசியல் கட்சிகள்னு ஒரு விதி இருக்குதுன்னு இருக்குது அப்படின்னு வச்சுப்பாங்க இந்த மாதிரி இருந்த விதிகளை தளர்த்திட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா எலக்ட்ரல் பாண்டுன்னு ஒன்று கொண்டு வருவோம் நீங்கள் பணமாக கொடுக்க வேண்டாம் அந்த பாண்டு வந்து என்ன மாதிரி இருக்குன்னா ஒரு ஒரு சர்டிஃபிகேட்னு வச்சுக்கோங்களேன் அந்த போய் கொடுத்துட்டு போனேன் எடுத்துகிட்டு போனால் பேரர் பாண்டுன்னு பேர் ஓகே அதை போய் கொடுத்தா அதை என்கேஷ் பண்ணிக்கலாம் செக் மாதிரி டிடி மாதிரி தான் நீங்களும் நானும் போய் பண்ண முடியாது எலக்ட்ரல் பாண்டுங்கிறதுனால அந்த பதிவு பெற்ற அனுமதி பெற்ற அரசியல் கட்சியினுடைய அக்கௌண்ட் ஒன்று இருக்கும் இல்லையா அவங்க ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சு அக்கௌண்ட்டு ஓகே அந்த அக்கௌண்ட்டில் அதை டெபாசிட் பண்ணி அப்படி என்கேஷ் பண்ணணும் மாதிரி ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் பத்து லட்சம் ரூபாய் ஒரு கோடி ரூபாய் இந்த அஞ்சு டினாமினேஷன் இந்த அஞ்சு வேல்யூவில் பத்திரங்கள் வெளியிடுறாங்க சரி எங்கே வேணாலும் கிடைக்குமா கிடைக்காது பாரத ஸ்டேட் வங்கியினுடைய குறிப்பிட்ட சில கிளைகள் அதுக்குன்னு டெசிக்னேட் பண்ணியிருக்கிறாங்க எல்லா நாளும் திறந்துருக்குமா நான் இன்னைக்கு போய் திமுகவுக்கு பத்து கோடி ரூபா கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் நான் போய் இன்னைக்கு போய் வாங்க முடியுமா அப்படிலாம் வாங்க முடியாது இதை முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போதே நாடாளுமன்ற தேர்தல் காலத்துக்கு தான்

எந்த கம்பெனியோ தனிநபரோ போய் அந்த போய் பணத்தை கட்டி அந்த பாண்டை வாங்கிக்கலாம் வாங்கும்போது உங்களுக்கு அந்த பணம் எங்கேருந்து வந்துச்சுன்னு அங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சரி அதாவது எந்த கட்சியோ அந்த கட்சி எந்த கம்பெனிலேருந்து வாங்கணும்னு சொல்கிற அவசியம் இல்லை அவசியம் இல்லை சரி அந்த அதனுடைய மைனஸில் கூட அதெல்லாம் பேசுவோம் நம்ம ஸோ அந்த பாண்டை வாங்கிக்கிறீங்க ஒன்றாம் தேதியிலேருந்து பத்தாம்தேதிக்குள்ளே வாங்குறீங்க பதினொன்னாந்தேதியை நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடணும் ஒன்றாம் தேதி வேணால் நீங்கள் கொடுக்குறக்கு தானே வாங்குறீங்க வாங்கி ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு போய் கொடுத்துறீங்க பிஜேபிக்கு போய் கொடுக்குறீங்க அந்த கட்சி வச்சுருந்து என்ன பண்ணணும்னா ரெண்டாம் தேதியே தனக்கு அது கிடைச்சிட்டாலும் பத்தாம் தேதி வரைக்கும் காத்திருக்கணும் ஏன்னா அது விற்பனை காலம் பதினொன்னா தேதியிலேருந்து இருபத்தி தேதி வரைக்கும் பதினாறு நாள் அடுத்த பதினாறு நாள் இல்லை நீங்கள் அதை போய் மாற்றிக்கிடலாம் அந்த அக்கௌண்ட்டில் போட்டு அதை மாற்றிக்கணும் அந்த பதினேழாவது நாள் போனால் கூட

ஸோ கருப்பு பணமும் எங்க போகுதுன்னு தெரியாம இல்ல அக்கௌண்ட்ல வருது அப்படின்னு மேலோட்டமா பார்த்தா இது ஒரு நல்ல நடைமுறை இது முழுமையாக அமல்படுத்தப்பட்டால் இன்னும் வெளிப்படைத்தன்மையோட அமல்படுத்தப்பட்டால் நிச்சயமா நல்ல விஷயந்தான் சரி இதுதான் எலக்டோரல் பாண்ட் அந்த பணத்தை செக் வடிவில் வாங்குற மாதிரி பாண்ட் வடிவில் வாங்கி உங்க கட்சி அக்கௌண்ட்ல போட்டு கணக்குல கொண்டு வந்துடுறீங்க ரொம்ப கிளியரா ஒரு 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 இல்லையா வந்து கொண்டு குறிப்பிட்ட டைம் கொடுத்து அதை கொண்டு போறாங்கன்னா அப்போ அவ்வளோ வீரியமா எதிர்க்க எதிர்க்கணும் ஏன் கருப்பு பணத்தை இந்த வெள்ளையா மாத்தல கருப்பு பணத்தை வந்து இவங்க பயன்படுத்திக்கிறாங்கன்னு எதுக்காக சொல்லணும் கேக்குறேன் இப்போ ஒரு கம்பெனி கொடுக்கலான்னு நான் சொன்னேன் அந்த கம்பெனி தன்னுடைய லாபத்தில் ஏழரை பர்சன்ட் தான் கொடுக்கணும் இந்த விதிமுறையை சுத்தமாக தூக்கிட்டு அந்த கம்பெனி லாபத்தில் எங்கனாலும் சரி நஷ்டத்தில் எங்கனாலும் சரி நிதி கொடுக்கலாம் எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம் எத்தனை கோடி வேணாலும் கொடுக்கலாம் அந்த ஹோல் கம்பெனியினுடைய சொத்தையே கூட கொடுத்துட்டு போயிடலாம் நீங்கள் இந்த விதிமுறை தளர்த்தி இருக்கிறாங்க இந்த மாதிரி அந்த விதிமுறையை கொண்டு வந்தாச்சு எலக்டோரல் பாண்ட் விஷயத்தில் தலையிடுற ஒரு கம்பெனி எவ்வளவு வேணாலும் நிதி கொடுக்கலாம் அப்படி திருத்திட்டாங்க சட்டதை திருத்தியாச்சு இன்னொன்று அந்த கம்பெனி இருக்குல ராமசாமி அண்ட் கம்பெனி அப்படின்ற ஒரு ரிஜிஸ்டர்ட் கம்பெனியாகவே இருக்கட்டும் ஓகே அந்த கம்பெனிக்கு ஒரு நூறு கோடி ரூபா பணம் இருக்குன்னா அந்த நூறு கோடி ரூபா பணத்தை ஒரு எலக்ட்ரல் பாண்ட் வாங்க பயன்படுத்துறாருனா இந்த நூறு கோடி எங்க இருந்து வந்துச்சுன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை சோர்ஸ் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் சோர்ஸ் ஆஃப் மணி நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்க நீங்க எங்க சார் கருப்பு பணத்தை ஒழிச்சிங்க அவனுக்கு அந்த நூறு கோடி எப்படி கிடைச்சதுன்னு கேள்வி கேட்டாதானே அது நல்ல பணமா கெட்ட பணமான்னு தெரியும் சோ ஏதோ வகையில வந்துட்டு அதை நீங்க கொண்டாந்து நான் அக்கௌண்ட்டில் போடுறதுனாலே ஒரு பணம் வெள்ளை பணமாக ஆயிடாது இன்னும் அதுக்கப்புறம் நான் வர்றேன் இன்னும் கருப்பாவே நீடிக்க போகுது அதை நான் சொல்றேன் சோ அந்த விதிமுறை தலைத்திட்டீங்க கம்பெனி நஷ்டத்துல இருந்தாலும் கொடுக்கலாம்னு சொல்லிட்டீங்க எவ்வளவு வேணாலும் பணம் கொடுக்கலான்னு கம்பெனின்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்க ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க யாருக்குமே சொல்லணும்னு அவசியம் இல்லை அவருடைய ஒப்புதலை பெறணும்னு அவசியம் இல்லை

இப்போ எங்கே பிரச்சனை வருதுன்னா பிஜேபி என்ன சொல்கிறாங்க இந்த எலெக்டோரல் பாண்டுன்னு ஒன்று வந்ததுனால தான் ஒரு ஒரு கட்சியை நீங்கள் ஒன்று சொன்ன மாதிரி உச்சநீதிமன்றமே கூட தேர் உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க சரி சொன்னாங்க அப்படி கட்சிகள் சொன்னாங்க பன்னெண்டுலேருந்து பதினாறு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இரண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் எங்களுக்கு இவ்வளோ வந்துச்சு ஆயிரம் கோடி ரூபா வந்துச்சுன்னு கட்சிகள் சொன்னதில் நாற்பத்தி ஆறு சதவீதம் மணி நானூற்றி அறுபது கோடி ரூபா எப்படி வந்துச்சுன்னு அவங்க சொல்ல மாட்டேறாங்க அதாவது கட்சிகளுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லலை எங்களுக்கு வந்துச்சு அவ்வளோதான் எங்களுக்கு இன்கம் ஆயிரம் கோடி ரூபாய் அதில் ஐநூற்றி நாற்பதுக்கு நான் கணக்கு வச்சுருக்கேன் நான் அதில் வந்துச்சு இதில் வந்து சொல்கிறேன் நானூற்றி அறுபது அன் அன் அன்டிஸ்க்ளோஸ்டு மணி யார் கொடுத்தா சொல்லலை

நான் யாருக்காக வாங்குறேன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை பாண்டை மட்டும் தான் வாங்குறாங்க சரிங்களா யாருக்காக நான் வாங்குறேன்னு இங்கே சொல்ல மாட்டாங்க அதாவது எந்த கட்சி கொடுக்க போன சொல்லணும் அவசியம் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்கிறாங்க சரி அந்த கம்பெனி வாங்கி பிஜேபிக்கு இல்லை அந்த பிஜேபியும் எனக்கு இந்த ராமசாமி அன்கோல இருந்து வந்துச்சுன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை எங்க சார் கருப்பு பணத்தை ஒழிச்சிங்க இவ்வளவு மூணு மாசம் இப்ப என்னன்னா இதுல ஒரு விஷயம் இருக்குல்ல இப்போ இப்ப பிஜேபி ஜெயிச்சிட்டாங்க சரி இப்ப தோல்வியில வந்து காங்கிரஸ் இருக்காங்கன்னா அதுக்கு அடுத்து திரும்பி காங்கிரஸ் வந்தாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க இவங்க தான் கொடுத்தாங்க அப்போ இல்ல இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் நான் என்ன கே நீங்க வெளிப்படை தன்மையை கொண்டு வர்றீங்க கருப்பு பணத்தை ஒழிக்கிறீங்கன்னா இத்தனை ரகசியங்கள் எதுக்கு எதுக்கு சார் இத்தனை ரகசியம் சரி ஆனால் அந்த கம்பெனி நான் இந்த மாதிரி பத்து கோடி ரூபாய்க்கு பாண்டு வாங்கினேன் அப்படின்னு இன்கம் டேக்ஸில் ஆனுவல் ரிட்டர்னில் சொல்லணும் ஸோ இது யாருக்கு தெரியும் முழுமையான விவரம் தெரியும் ஆளுங்கட்சிக்கு மட்டும்தான் தெரியும் மக்களுக்கும் தெரியாது மற்ற கட்சிகளுக்கும் தெரியாது இதற்கு ஆர்பிஐக்கும் தெரியாது ஆர்பிஐக்கும் தெரியாது அப்போ தெரியாது ஆர்பிஐ யாரு இந்திய அரசு நியமிக்கப்படுறது சாயங்காலமே அந்த பேங்க் எம்ப்ளாயி வச்சு நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் நான் சொல்றது ஒரு பப்ளிக் டாக்குமெண்டா அது இருக்காது ஓகே உங்களுக்கு சோர்ஸ் இருந்தால் அடுத்த நாளே கண்டுபிடிக்கலாம் இன்னொன்று பதினாறாவது நாள் பதினோரு பத்து நாள் கவுண்டர் தந்திருக்காங்க பதினோராவது நாள்ல இருந்து அந்த பணத்தை போய் மாத்த போறாங்க பாண்ட அக்கௌண்ட்டில் மட்டும் மாத்திர போதே பாண்டில் சீரியல் நம்பர் இருக்கும் யாருக்கு கொடுக்கப்பட்ட பாண்டு எந்த கட்சி கொண்டாந்து அதை காசு ஆக்குது கண்டுபிடிச்சிட முடியும் இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது டிரான்ஸ்பரண்டா இல்லைங்கிற இல்லை மக்களுக்கு ஒரு தொழில் கூட தெரியாது ஆளுங்கட்சிகளுக்கு தான் தெரியும் பிரதான எதிர்க்கட்சி தனக்கு ஆட்கள் இருந்தால் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சு ஒன்றும் பண்ண முடியாது இப்படி டிரான்ஸ்பரண்ட் இல்லாமல் ஆக்கிறதுல அவங்களுக்கு என்ன பலன் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இதில் எங்கே கருப்பு பணம் உழறதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இதுதான் இப்போ முதன் முதல்ல இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணுறீங்களேன்னா யார் இதில் பிரதான கருத்து சொல்லியிருக்கணும் தேர்தல் சீர்திருத்தத்துலேயே முக்கியமான அங்கம் யார் முதல்ல கருத்து சொல்லியிருக்கணும் தேர்தல் ஆணையம் நிச்சயமா தேர்தல் ஆணையத்தில் ஏதாவது சொல்லிச்சா அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ தேர்தல் சீர்திருத்தத்தினுடைய முதல் படி அப்படிங்கிற ஒரு அறிமுகத்தோடு இந்த எலக்ட்ரல் பாண்ட் அறிமுகப்படுத்துகிற போது தேர்தல் ஆணையத்துடைய கருத்து இங்கே பிரதானமானது நான் சொன்னது சொன்னதா மோடி இதை பற்றி பேசுகிறாரு அல்லது பிஜேபி அரசு கொண்டு வர முயற்சி பண்ணுதுன்னு சொன்ன போதே ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே தேர்தல் ஆணையம் வெளிச்சுக்கிடுச்சு பிழிச்சுக்கிட்டு இந்த மாதிரி பேச்சு நடத்துகிறதா கேள்விப்படுறோம் எலெக்ட்ரல் பாண்டுங்கிறது சரியான நடைமுறை அல்ல தேர்தல் ஆணையமே சொல்லுது தேர்தல் ஆணையம் சொல்லுது வாயில சொல்லலை கடிதமே எழுதுகிறாங்க எழுதிடுறாங்க அதற்கடுத்து ஒரு கம்பெனி அந்த கம்பெனிக்கான பணம் அப்படிங்கிற போது அது பெரிய பணங்கிற போது ரிசர்வ் பேங்க் ஆட்டோமேட்டிக்காக தலைவிட்டுருவாங்க இதில் என்ன இருந்தன்னால் முதல்லெல்லாம் இந்தியாவில் இருக்கிற கம்பெனிகள் பணம் கொடுக்கலான்ட்டு இருந்தது இப்போ வெளிநாட்டு நிதியும் கொடுக்கலான்னு சட்டத்தை தெரிஞ்சிருக்காங்க அப்போ அந்த கம்பெனிக்கு வெளிநாட்டிலேருந்து பணம் வரப்போது கண்காணிக்க வேண்டிய கடமை யாருக்கு ரிசர்வ் பேங்க் அந்த ரிசர்வ் பேங்க் இதை எதுக்குறாங்க இதை பண்ணாதீங்க ஏன்னா போலி நிறுவனங்களை இங்கே உருவாக்கி மொரீஷியஸ் மாதிரி துபாய் மாதிரி நாடுகளில் இருந்து பணம் இங்கே பல வழிகளில் வந்துடுச்சுன்னா அது கருப்பு பணம் தான் அதை கட்டுப்படுத்த முடியாது அப்படி ஏன்னா நீங்கள் தான் சோர்ஸ் ஆஃப் ஃபண்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க ஆனால் நிர்வகிக்க வேண்டிய பொறுப்பு இருக்குல்ல இடி எலெக்ஷன் இடிக்கு இருக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரக்டரேட் இருக்கு ஆர்பிஐக்கு இருக்கு மத்திய அரசுக்கு இருக்குது தானே அப்போ அதை வச்சு நீங்கள் சரி பண்ணலாம் சரி இருக்குல்ல நான் சொல்லல ராம்சாமி அன்கோக்கு நூறு கோடி வந்துடுச்சு அதை கண்காணிக்க வேண்டிய கடமை இடி ஐடி ஆர்பிஐக்கு இருக்கு இந்த மூணு யார் கையில் இருக்கு பிஜேபி கூட சொல்ல வேண்டாம் மத்திய அரசு ஆளுங்கட்சி கையில் இருக்கு மத்திய அரசில் ஆளுங்கட்சி நிர்வாகத்தில் இருக்கிற மத்திய அரசு நான் அந்த நூறு கோடி வாங்கிட்டு தொண்ணூறு கோடி ரூபாயை மத்திய அரசு பிஜேபிக்கு நான் நிதியாக கொடுத்தால் பிஜேபி அந்த காரியத்தை செய்யுமா அந்த கம்பெனி மேலே கை வைக்குமா அப்போ சொல்லுங்க சார் அப்போ ஜனநாயகத்தினுடைய குரல் விலையை நீங்கள் எப்படியெல்லாம் நசுக்கிறீங்க எங்கே வந்துச்சு நீங்கள் டிரான்ஸ்பெரன்சி எங்கே இருக்கு நேர்மை எங்கே வந்துச்சு பிஜேபி மிகப்பெரிய கட்சி அதனால அதுக்கு அதிக நிதி வரதில்ல தொண்டர்களை உலகிலேயே அதிகமாக அதிகமாக உள்ள கட்சி பிஜேபி அதிக நிதி வந்ததால் ஆச்சரியம் இல்லைன்னு ஒரு மத்திய அமைச்சர் பொறுப்பான மத்திய அமைச்சர் சொல்றார் அது தவறான தகவல் அந்த பிஜேபி இதுவரைக்கும் சப்மிட் பண்ணிருக்கிற கணக்கு படி பார்த்தா எங்களுக்கு எண்பத்தி ஒன்பது சதவிகித பணம் தேர்தல் நிதி கார்பரேட் கம்பெனிகளிடமிருந்து வந்ததுன்னு அவங்களே அறிவிச்சிருக்கிறாங்க தொண்டர்கள் நிறைய கார்பரேட் கம்பெனி என்ன சார் வேலை சொல்லுங்க உங்களுக்கு நிதி தருகிற கார்பரேட் கம்பெனி மேல உங்களுக்கு கை வைக்க மனசு வருமா ஒரு கலோக்கியல் லாங்குவேஜ்ல பேசுற மனசாட்சி இடம் கொடுக்குமா நீங்க எனக்கு பணம் கொடுக்குறீங்க சார் நீங்க தப்பே பண்ணால் நான் எப்படி சார் உங்களை தண்டிக்க நினைப்பேன் எனக்கு நீங்க உதவி பண்ற உதவியான எடுத்துக்கிட்டால் எனக்கு நீங்க உதவி பண்றீங்க என் கட்சி நல்லா இருக்கும் நீங்க நிதி கொடுக்குறீங்க நீங்க செஞ்ச தப்ப நான் எப்படி கண்டிப்பா கண்டிக்க முடியும் கண்டிக்க முடியுமா முடியாது அப்போ தான் இப்ப ஆர்பிஐ கைகளும் கட்டப்பட்டிருக்கும் ஏன்னா ஆளுங்கட்சிக்கு வந்த பணம் நீங்கள் அந்த சேனலை எடுத்துகிட்டு போனீங்கன்னா போய் பிஜேபிகிட்ட போய் நிற்கும் நாளைக்கு காங்கிரஸ் ஆட்சியிலேருந்து அந்த சேனல் காங்கிரஸில் போய் நிற்கும் ஆர்பியினுடைய அதிகாரிகள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வருமான வரித்துறை அதிகாரிகள் எப்படி முழு மனதோடு திறந்த மனதோடு எதற்கும் அஞ்சாமல் அந்த விசாரணை நடத்துவாங்க நடத்த முடியாது அதாவது யார் கொடுத்தாங்க அல்லது எப்படி வந்துச்சுங்கிறத கண்டுபிடிக்கவே முடியாது அதனால தான் ஆர்பிஐ அதை வேண்டாம்னு சொன்னாங்க சரி ஒரு தேர்தல் சீர்திருத்தத்துக்காக தான் அதை கொண்டு வந்தேன்னு மோடி சொன்னார் நம்ம எல்லாம் நம்புவோம் ஏன்னா மோடி சில நல்ல விஷயங்களை இனிஷியேட் ஸ்வச் இன் இந்தியா சொல்லி ஆரம்பிச்சார் நம்ம இதை நம்பிக்கையில் வச்சு சொல்றோம் ஆனால் இதில் எந்த அளவுக்கு அங்கே பொய்யே சொல்லி ஒரு என்ன நடந்தாலும் கொண்டு வரணும்னு ஒரு ஆர்வத்தோடு ஏன் இருந்தாங்கன்றது இன்னைக்கு அம்பலம் ஆயிடுச்சு எல்லா ஆவணங்களும் வீதிக்கு வந்துடுச்சு இல்ல கொண்டு வந்த நோக்கமே வந்து பணம் எதுக்காக நீங்க போய் சொன்னீங்க நான் சொல்லிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரியில் இதை அமல்படுத்தி கொண்டாந்துட்டாங்க ஏப்ரலில் திறக்கணும் அந்த டைமில் திறந்துட்டாங்க அதில் ஒரு சர்ச்சை இருக்குது பின்னாடி வர்றேன் ஏழு எட்டு மாதம் போய்கிட்டே இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டு வின்டர் குளிர்கால கூட்டத்தொடர் நடக்குது பாராளுமன்றத்தில் ராஜ்யசபாவில் முகமது ஹக்குன்னு ஒரு எம்பியை தெரிவிச்சு ஒரு கேள்வி நிதி அமைச்சகத்துக்கான கேள்வி ஓகே சார் எலக்ட்ரல் பாண்டுன்னு ஒன்று அறிமுகப்படுத்தி எட்டு மாதம் ஒம்பது மாதமாக போய்கிட்டு ரெண்டு மூணு தடவை கவுண்டரை திறந்துட்டிங்க பல கோடி ரூபாய்க்கு பாண்டு விற்றுருக்கு இந்த விஷயத்தில் தேர்தல் ஆணையம் ஏதாவது கவலைகள் தெரிவித்ததா கருத்துக்கள் சொன்னதா அப்படின்னு எழுத்துப்பூர்வமான கேள்வியை கேட்டதுக்கு பொன் ராதாகிருஷ்ணன் மத்திய இணையமைச்சர் அப்ப நிதித்துறைக்கும் சேர்த்து இணையமைச்சர் அவர் எந்திரிச்சு பதில் சொல்றார் நிதி நிதியமைச்சகத்துக்கு தேர்தல் ஆணையத்திடமிருந்து எந்த விதமான கருத்துக்களும் வரல சொல்லிடுறார் அந்த பதில் எழுத்துப்பூர்வமாகவும் உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்படுது அந்த உறுப்பினருக்கும் கொடுக்கப்படுது அவர் உரிமை பிரச்சனைக்கு எடுத்துட்டு போறார் எதுக்காக ஒரு கேள்வி கேட்டார் ஒரு பதில் சொல்லிட்டார் உரிமை பிரச்சனைக்கு எங்க வந்தது வேலை ஏன்னா பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னது பொய் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு ஆவணங்கள் எடுக்கிறாரு என்ன ஆவணம் எடுத்தார் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து அறிவுப்படுத்துகிறாங்க நான் அதற்கு ஆறு மாதம் முன்னாடியே தேர்தல் ஆணையம் கவலை தெரிவித்ததுன்னு சொன்னேன் இல்லையா மே இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழு தேர்தல் ஆணையம் ஒரு கடிதம் அனுப்புது மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறைக்கு எலக்டோரல் பாண்டை பற்றி விவாதிக்கிறீங்க அதை கொண்டு வராதிங்க அதில் ஆபத்து இருக்குன்னா அதில் தன்னுடைய கவலைகளை பதிவு பண்ணி எழுத்துப்பூர்வமாக அனுப்புது தேர்தல் ஆணையம் சரி அனுப்பிச்சது சட்டத்துறைக்கு தானே ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு வரல அப்போ பொன்ராதாக சொன்னது சரிதானே இல்லை இருபத்தி ஆறு மே வந்த அந்த கடிதத்தை ஜூலை மூணாம் தேதி ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு அனுப்புகிறாங்க எக்கனாமிக் அஃபேர்ஸ்க்கு இன்னும் சொல்ல போனால் டிபார்ட்மெண்ட் வைஸ் போனேன் ஓகே நிதியமைச்சகத்தின் கீழ் வருகிற பொருளாதார விவகாரங்களுக்கான அந்த துறைக்கு அந்த கடிதம் ஃபார்வேர்ட் செய்யப்படுது ஸோ நிதியமைச்சகத்துக்கு அந்த கடிதம் ஏழாவது நாளே வந்து சேர்ந்துருச்சு நீங்கள் அதை பொய்யின்னு மறுக்கிறீங்க சரி ஒரு கடிதம் எங்கேயோ போய் சொறையிடுச்சு அமைச்சர் வனத்துக்கு கூட வரலன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் எஸ்சி கர்க்ன்றவர் தான் பொருளாதார விவகாரங்களுக்கான துறை செயலாளர் ஓகே நிதித்துறை செயலாளருக்கு அடுத்த ரேங்க்கில் அவரும் செக்ரட்டரி ரேங்க்கு தான் அவர் என்ன பண்ணுறாரு தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த கடிதத்தை கையில் வச்சுக்கிட்டேன் ஏன்னா அவருக்கு தான் அந்த கடிதம் ஃபார்வர்ட் செய்யப்படுது சட்டத்துறை அமைச்சகத்திலேருந்து வந்ததினால அந்த கடிதத்தை அவர் மதித்து தேர்தல் ஆணையத்தினுடைய இரண்டு அதிகாரிகளை கூப்பிட்றாரு உங்கள் சார்பாக ரெண்டு பேரும் வைங்க நான் இதை பற்றி விவாதிக்கணுங்கிறார் அவர் தன்னுடைய அறையில் அந்த கூட்டத்தை நடத்துகிறார் இது எதோ நான் சும்மா பேசிட்டு போக முடியாது எல்லாமே ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு அந்த ஆவணத்துடைய மினிட்ஸ் வெளியில் வந்துடுச்சு ஓகே ஆர்டிஐயில் வந்துடுச்சு எல்லாமே அவங்க வந்து சொல்கிறாங்க சார் இப்படியெல்லாம் சில விஷயங்கள் இருக்குது நீங்கள் சோர்ஸ் ஆஃப் ஃபண்டு கேட்க மாட்டுறீங்க யார் வாங்கிறான்னு பேங்க்குக்கும் சொல்ல வேண்டியது இல்லை யாருக்கு கொடுக்குறோன்னு சொல்ல வேண்டியது இல்லை கட்சிகளும் நாங்கள் யாருக்கிட்ட வாங்கணும்னு சொல்ல வேண்டியது இல்லை இத்தனை ஓட்டைகளை வச்சுக்கிட்டா இது ரிஃபார்மாக இருக்காது தவறுகளுக்கு தான் வழிவகுக்கும் கருப்பு பணம் வெள்ளைங்கிற பேர்ல திருப்பி பணமாகவே தான் உலா வந்துக்கிட்டு இருக்கோம்லாம் சில கவலைகளை சொல்லிட்டு போயிடுறாங்க ஆனாலும் இவங்க அதில் உறுதியா இருக்கிறாங்க பிஜேபி கவர்மெண்ட் ஆனால் தங்களுடைய வாதத்தை அவங்க எழுத்துப்பூர்வமாக திரும்ப ஒரு தடவை தேர்தல் ஆணையத்துடைய தலைமை ஆணையர்களை அச்சல்குமாரை கூப்பிடுறார் அச்சல்குமாரும் வர்றார் அந்த மீட்டிங்கும் தனியா நடக்குது அதுவும் பதிவு பண்ணப்பட்டிருக்கு அவனைப்படுத்திடுறாங்க அவர் என்ன சொன்னார் நான் என்ன சொன்னேன்னு அப்ப அச்சல் குமார் என்ன சொன்னாரு நீங்க இவ்வளவு உறுதியா இருக்கிறீங்க எலக்டோரல் பாண்டா கொண்டு வந்தது அவன் நீங்க இவ்வளவு உறுதியா இருக்கிறீங்களா அப்போ நான் சில திருத்தங்கள் அல்லது மாடிஃபிகேஷன் சொல்றேன். இந்த விதிமுறைகளை எல்லாம் கொண்டு வந்து அதாவது கொஞ்சம் டைட் பண்ற மாதிரி. ஓகே அமண்ட்மென்ட். அமண்ட்மென்ட்ல வந்த பேருக்கு தான் அமண்ட்மென்ட். இந்த திருத்தங்கள் சில சேர்க்கைகள்ல சேர்ந்த விதிமுறைகளை எப்படி மாத்தி அமைச்சிட்டீங்கன்னா கொண்டு வந்தீங்கன்றாரு. அதுவும் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அதை பத்தி எதுவுமே திருத்தங்களும் கொண்டு வரல. உடன்படவே இல்ல அதுக்கு. இத்தனை விஷயங்கள் நடந்ததை மறைச்சிட்டு பொன்றாதா கிருஷ்ணன் போய் சொல்றார். அவருக்கு கவனத்துக்கு வராம வந்திருக்கலாம். வராம இருக்காது. ஏன்னா நீங்க ஏதோ கேள்வி கேட்டா பத்து மணிக்கு பாராளுமன்றம் தொடங்குது பத்தரைக்கு கேள்வி கேட்கிறாரு ஏதோ இருக்கிற பதில் வச்சு அமைச்சர் சொல்லிட்டான்றது அல்ல நீங்க பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்கறது சில பல வாரங்களுக்கு முன்னாடி கேள்விகளை கொடுத்துடணும் சட்டமன்ற மாதிரியே தான் அங்கே நிதித்துறை அமைச்சகத்துக்கு அந்த கடிதம் போகும் கேள்வி போகும் அங்கே சம்பந்தப்பட்ட துறையினுடைய அந்த யூடிசி கிளர்க்கில் ஆரம்பிக்கும் இந்த சப்ஜெக்ட் யார டீல் பண்றவங்க அவங்க பார்த்து நோட்டை ரெடி பண்ணி ரெடி பண்ணி மேல இருக்கும்லாம் வந்து கடைசி அமைச்சர் பார்ப்பார் ஸோ துறையினுடைய அத்தனை அதிகாரிகள் பார்த்து அமைச்சர் பார்த்து சொல்லப்பட்ட பதில் பொய் சோ இவ்வளவு ஆய்வுகளுக்கு பிறகும் பொய்யா தான் பேசிருக்காரு ஆயிடுச்சுல அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய செட் பேக் அது உரிமை மீறல் பிரச்சனை வந்தாச்சு திரும்ப பொன்றாதாட்சன் வச்சு ஒரு பதில் கொடுக்குறாங்க அப்ப என்ன சொல்றாரு சில மாசத்துக்கு பிறகு அந்த பதில் சொல்றாரு இல்ல இல்ல எங்களுக்கு வரவே இல்லை நேரடியாக வரவில்லை கடிதம் சட்டத்துறைக்கு அனுப்பப்பட்டது நேரடியா வரலைங்கிறாங்கள அதுவும் பொய் தானே உங்களுக்கு தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரிகள் வந்து ஒரு கூட்டம் நடத்துறாங்க நடத்தினவர் நிதித்துறை அமைச்சகத்தின் கீழ் ஒரு செயலாளர் பொருளாதார விவகாரம் எக்கனாமிக் அஃபேர் செக்ரட்டரி தான் அந்த கூட்டத்தை அதுக்கப்புறம் தலைமை தேர்தல் ஆணையரே வந்து இன்னொரு கருத்துக்களை சொல்லிட்டு போறார் அதையும் ஆவணப்படுத்துறீங்க இந்த ரெண்டையும் மறைச்ச பிறகு அது ரெண்டும் நடத்த பிறகு இது பைனான்ஸ் மினிஸ்டரிக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லவே முடியாது போய் சொல்றாரு கிட்டத்தட்ட அவர் பலிகட ஆக்கிட்டாங்க இந்த பதிலே நிதியமைச்சர் சொல்லல அருண்ஜேட்லியே சொல்லலை இவரை போட்டு அமைக்கிட்டாங்க

கருப்பு பணத்தை ஒழிக்கணும்னு தானே இதை கொண்டு வந்தீங்க வெளிப்படை தன்மை வேணும் தான் எதுக்காக இவ்வளவு தூரம் பூசி மொழுகனீங்க ஏன்னா அவங்களுக்கு நிறைய பணம் வந்துருக்கும் வரட்டும் சார் இன்னைக்கு பிஜேபிக்கு வரும் நாளைக்கு காங்கிரஸுக்கு வரும் எனக்கு என்ன ஆச்சரியம்னா இவ்வளவு பொய்கள் எதுக்கு உங்களுடைய நோக்கம் நல்லதாக இருந்தால் பொய் சொல்லியாவது இதை கொண்டு வந்து ஏன் நீங்கள் சொல்றீங்க ஆமாங்க இந்த தேர்தல் பாண்டு கொண்டு வரதுல நல்லது நடக்குது வெளிப்படை தன்மை நான் கொண்டு வர்றோம் இதில் என்ன தப்புன்னு அந்த வாதத்தை எடுத்து வைக்காம தேர்தல் ஆணையம் சொன்ன அத்தனை கருத்துக்களையும் ஏன் நீங்கள் மூடி மறைச்சிங்க சொல்லுங்க சார் சரி விதிமுறைப்படி சில விதிகளை வகுத்து தேர்தல் பாண்டு கொண்டு வந்தாச்சு இப்போ எங்கே சர்ச்சை வருதுன்னா அதே ஆட்டில் ஒரு இணையதளம் வந்து அந்த ஆவணங்களை பூரா வெளியில் என்ன தெரியுமா கருப்பு பணத்தை நிஜமாகவே ஒழிக்கணும்னா எதுக்காக அந்த கட்டுப்பாடு வச்சாங்க ஒரு வருஷத்தில் நாலு தடவை தான் கவுண்டர் திறக்கணும் நாற்பது நாள் தான் பத்து பத்து நாள் ஒரு குறிப்பிட்ட காலடைவில் இருக்குண்ணா தேர்தல் நடக்கிற ஆண்டில் மட்டும் முப்பது நாள் எக்ஸ்ட்ரா அந்த ஆண்டில் மட்டும் எழுபது நாள் தந்துக்கலாம் இந்த தேர்தல் பாண்டு விற்கிற விஷயம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு மட்டும்தான் சட்டமன்ற தேர்தலுக்கு கிடையாது சரி இப்படி குறிப்பிட்ட கால இடைவெளி இருக்கணும் இந்த இடத்துல பத்து நாள் தான் திறந்துருக்கணும் பதினாறாம் நாளிருந்து விற்பனை கிடையாது அது என்கேஜ் பண்ணுறது தான் அதுவும் பதினஞ்சு நாளில் முடிச்சிடணும் பதினாறாம் நாள்லேருந்து அது வேலை செய்யலாம் சொல்லுங்க இந்த விதிகளெல்லாம் வகுத்த பிறகு பிரதமர் அலுவலகத்துலருந்து ஒரு குறிப்பு போகுது அது ஃபோன் வந்ததா ரிட்டனில் ஒரு நோட்டு வந்ததா தெரியல அந்த அதிகாரி நிதி அமைச்சகத்தினுடைய ஒரு அதிகாரி

விதிவிலக்கு கொடுத்து திறங்க இது சில அதிகாரிகள் எதிர்த்து நோட் எழுதுறாங்க அதை மீறி இன்னொரு அதிகாரி விதிவிலக்கு இப்படி கொடுக்க எல்லாரும் கேட்பாங்க எல்லா சூழலையும் திறக்கணுமே ஒரு அதிகாரி கருத்து சொல்றார் இவ்வளவுக்கும் பிறகு மார்ச்ல திறந்துடுறாங்க மார்ச் திறக்க கூடாத காலம் நீங்கள் கொண்டு வந்த விதி நீங்க வருஷம் பூரா திறந்து இந்த விவாதமே தேவையில்லை சார் நீங்கள் கொண்டு வந்த விதிமுறை மார்ச்ல திறக்க கூடாது திறந்துட்டீங்க அந்த பத்து நாள் திறந்து வச்சு 222 கோடி ரூபாய்க்கு பாண்ட் விக்கிறாங்க யாரோ ஒருத்தர் வந்து ஆயிட்டு போறாங்க யாருனே வேணாலே தெரியாது ஓகே இருநூத்தி இருபத்தி ரெண்டு வரை வித்துறாங்க அதுக்கப்புறம் விவரங்களை எடுத்து பார்த்தா அந்த இருநூத்தி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாயில் தொண்ணூத்தி ஐந்து சதவீத பணம் கிட்டத்தட்ட இருநூத்தி பத்து கோடி ரூபாய் பிஜேபிக்கு கொடுக்கப்படுது நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பின்ன கோட்டி அந்த பணம் பிஜேபிக்கு போகுது அப்ப கவுண்டர் திறந்ததே உங்களுக்கு பணம் வரணுங்கிற காதென்ற அது ஒரு விஷயம் புரியுதா சார் உங்களுக்கு பணம் கொடுக்கட்டும் உங்களுக்கு பணம் கொடுக்கணும் ராமசாமிக்கு விருப்பம் இருக்கு அவன் கொடுத்துறான் ஆனால் அந்த குறிப்பிட்ட காலத்தில் கொடுக்கணும் நீங்கள் கொண்டு வந்த விதிமுறை எட்டாச்சு சொல்லுங்கள் சார் இப்போ என்ன காரணம் அப்படி பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க ஏன்னா இப்போ கர்நாடகா தேர்தல் நெருங்கிட்டு இருக்குன்னு ஒரு காரணம் சொல்கிறாங்க இருக்கல குதிரை பேரை வச்சு பதினஞ்சு எம்எல்ஏக்கள் எப்படி வந்தான் இந்த பாண்டை கொண்டி கொடுத்துருக்கு பணம் அவர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் சார் அரசு இப்போ இது வந்துட்டதுனாலேயே குதிரை பேரம் முடிஞ்சிருக்கா இல்லை இந்த செலவு மட்டும்தான் தேர்தலில் விளையாடுதா இல்லையே ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே ஒருத்தர் செலவு பண்ணுறாங்க ஒட்டு மொத்தத்தில் நீ கணக்கு காட்டுறதே ஆறாயிரம் கோடி தானே பிஜேபி காட்டுறதே பாண்டு விட்டதே அவ்வளோ இல்லையே அப்போ பாண்டு போட்டுமா செலவு இல்லை அதை தாண்டி ப்ளாக் பண்ணினா ஓடிக்கிட்டு தான் இருக்குது குறைஞ்சபட்ச ட்ரான்ஸ்பரன்ஸுக்கு இது வழி வகுக்குங்கிற முறையில் மேலோட்டம் பார்த்தா எலெக்ட்ரல் பாண்டு நல்லதாக தான் தெரியும் ஆனால் இத்தனை ஓட்டைகளை வச்சுக்கிட்டு இத்தனை விதிமீறல்களை கொண்டாந்துட்டிங்கன்னா இது நிச்சயமாக வெளிப்படைத்தன்மையுமில்லை கறுப்பு படத்தை ஒழிக்கவும் முடியாது ஸோ இப்போ நீங்களே சொல்லியிருந்தீங்க இப்போது பிஜேபிக்கு வந்து இருநூத்தி இருபத்தி ரெண்டு கூட பெருமானு அவங்கள்தான் போச்சுன்னிங்கன்னா அப்போ இந்தியாவில் வெளிப்படையாக பேசணும்னா பிஜேபிங்கிறது காங்கிரஸ் தான் இருக்குது காங்கிரஸ் வந்து கம்யூனிஸ்ட்கள் இருக்காங்க இப்போ இவங்களுடைய ரோல் என்ன இதில் என்ன அவங்க எதிர்வினி ஆற்றாங்கன்னு நினைக்கிறீங்க அருண்ஜேட்லி அந்த இருந்தபோது இந்த பாண்டை கொண்டுட்டு வரணுன்றது கிட்டத்தட்ட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்த உடனே எலெக்ஷன் கமிஷன் சொன்ன கருத்துக்கெல்லாம் அருண்ஜேட்லி உணத்துக்கு போயிடுச்சு ஏன்னா அதுக்கு மேலே அவர் மறக்கல நாடாளுமன்றத்தெலாம் போய் சொல்கிறாங்க அவருக்கு தெரியாத கவலை இருக்குன்னு ஒரு பதிவு பெற்ற தேசிய கட்சிகளுக்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறார் ஆறு கட்சிகள் பிஜேபி உட்பட எல்லாருக்கிட்ட பதில் வந்துச்சு அதில் பிரதான எதிர்கட்சி காங்கிரஸ் என்ன பதில் போட்டுச்சு மோதிலால் ஓரா காங்கிரஸ் கட்சியுடைய பொருளாளர் இந்த எலக்டோரல் பாண்டு விஷயமாக நீங்கள் இந்த அரசுக்கு இருக்கிற கவலைகளை நாங்கள் கவனத்தில் கொண்டுள்ளோம் அவ்வளோதான் சார் பதில் முடிஞ்சு போச்சு சார் இன்றைக்கி தையா தக்கன்னு குதிக்கிறாங்களே அன்றைக்கே காங்கிரஸ் கட்சி நினச்சிருந்தா இதில் இருக்கிற ஆபத்துகளை ஏன்னா எலெக்ஷன் கமிஷனுடைய லெட்டர் அன்றைக்கே வெளிப்படையாக வந்தாச்சு பத்திரிகையில் பதிவாயிருக்கு என்னென்ன கவலைகள் அவங்க எழுப்பியிருக்காங்கன்னு அந்த பத்திரிகை செய்தியெல்லாம் தான் அந்த எம்பி ஆதாரமாக கொடுத்து உரிமையல் கொண்டு வந்தார் பொன்ராதாகிருஷ்ணன் மேலே பொன்ராதாகிருஷ்ணன் அமைச்சராக தொடர்ந்து இருந்தால் எம்பி ஆயிருந்தாருன்னா திருப்பி அவர் மேலே தண்டனைக்கு தண்டனைக்கு இருப்பார் அவர் கடைசியில் எல்லாரும் போட்டு பலியா நல்ல வேலை அவர் தோத்துட்டார் அவர் சபைக்குள்ளே போகலை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போது தனக்கு இருக்கிற ஒரு பொறுப்பை தட்டி கழித்து காங்கிரஸ் கட்சி மேலே சேர்ந்து விளையாடுச்சு இன்னைக்கு அவங்க எலக்ட்ரல் பாண்டை டோட்டலாக எது ரெண்டு விஷயத்துக்காக நேற்று பாராளுமன்றத்தில் கூக்குரல் எழுப்புறாங்க ஒன்று பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் தலையிட்டு அந்த கவுண்டரை திறக்க வச்சிங்க அந்த ஒரு தடவை மட்டும் இல்லை அதுக்கப்புறம் மே மாசம் ஒரு திட்டம் ஏப்ரலுக்கு அப்புறம் ஜூலைல திறக்க வேண்டியது மேல அதே கர்நாடகா காரணம் அப்படி கர்நாடகா ஏன் வருதுன்னா அந்த பாண்டை பதினாறாவது நாள் போய் கவுண்டர் திறக்க வச்சு அதை என்கேஜ் பண்றாங்க பதினஞ்சு நாள் தானே நீங்க பத்தாம் தேதி வரைக்கும் வாங்கணும் நீங்கள் இருந்து இருபத்தஞ்சுக்குள்ள நீங்க அக்கௌண்ட்டில் போட்டு அதை வாங்கிடணும் ஆனால் போடாம அதுக்கு அடுத்த நாள் தனியா திறக்க வச்சு அதை பணமா மாற்றுறீங்க இது விதிமீறல் தான் மணிஷ் திவாரி எந்திரிச்சி பேசுற போது மைக் ஆஃப் பண்ணுறீங்க என்ன சார் இது அராஜகம் கு எதுக்காக மைக் ஆஃப் பண்ணுறீங்க சபாநாயகர் மைக் ஆஃப் பண்ணுறாரு பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் சொல்லிட்டாரு அவர் சும்மா சொல்லலையே ஆதாரங்களை கையில் வச்சுக்க சொல்றாரு சபாநாயகரே சட்ட விதிமீறல் பண்ணலாமா சட்ட விதிமுறை அவருடைய உரிமை அவைங்கிறது அவர் தான் ராஜா அவர் என்ன வேணாலும் முடிவெடுக்கலாம் ஆனால் அவருக்கு அந்த உரிமை இருக்க போய் மைக் ஆஃப் பண்ணுறாரு ஆனால் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கல்ல மணிஷ் திவாரி நீ அங்கே மைக் ஆஃப் பண்ணலாம் வெளியில் வந்து பிரசை சொல்றாருல்ல ஆஃப் பண்ண முடியுமா கூட மைக் ஆஃப் பண்ணுற அதிகாரம் சபா இருக்கா இல்லை நான் இப்போ திருப்பி அதே கேள்விக்கு வரேன் தேர்தல் சீர்திருத்தங்கிற நல்ல நோக்கத்துக்கு தானே நீங்கள் இதை ஆரம்பிச்சிங்க அப்போ அதில் வர்ற விமர்சனங்களை அதில் வர்ற விவாதங்களுக்கு ஏன் நீங்கள் ஏன் இடம் கொடுக்க மாட்டீங்க ஏன் பயப்படுறீங்க அப்போ நீங்கள் விதியை மீறி இருக்கிறீங்க தெரிஞ்சு போச்சா ஒரு நல்ல விஷயத்தை எப்படி போட்டு சொதப்பி கொண்டாந்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இதுதான் சொன்னேன் இதில் எல்லா அரசியல் கட்சிகளும் கூட்டு கம்யூனிஸ்ட்டுகள் மட்டும்தான் அந்த விதிகளில் இருக்கிற ஓட்டைகளை சொல்லி இது நிச்சயமா கருப்பு பணம் மீண்டும் ஒரு அதிகாரப்பூர்வமாக உலா வர்றதுக்கு தான் வழிவகுக்கும் இது வேண்டான்னு சொன்ன ஒரே கட்சி கம்யூனிஸ்ட் ஆதரிச்சு இப்போ சாதாரணமா இப்ப நீங்களும் நானும் கூட ஒரு கட்சிக்கு ஒரு ரெண்டாயிரம் மேல பணம் கொடுத்தா கூட அது ரொக்கமா கொடுக்க முடியாது அப்படின்னும் போது இந்த சிஸ்டம் கொண்டு வரதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த எலக்டோரல் பிளான் கொண்டு வர போதே பினான்சியல் பில்ல அதையும் திருத்தி ஒரு சரத்தை என்ன தெரியும் முதலெல்லாம் ஒரு கட்சிக்கு நீங்களோ நானோ ராமசாமியை குப்புசாமி போய் இருபதாயிரம் ரூபா பணம் கொடுக்கலாம் ராமசாமி கொடுத்தாருன்னு அந்த கட்சி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒருத்தர் வந்து இருபதாயிரம் அப்படின்னு வச்சு இப்போ அந்த இருபதாயிரத்தை ரெண்டாயிரமாக குறைச்சாங்க அதில் இன்னும் கொஞ்சம் நெருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை இந்த ரெண்டாயிரம் ரூபா யார் கொடுத்தா சொல்லிட்டு ராமசாமி நீ போட்ட போய் அந்த ராமசாமி வீட்டுக்கு ஆள் போகாது ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண மாட்டாங்க குப்புசாமி வீட்டுக்கு போகாது நீங்கள் கிளரிக்கல் ஒர்க் அதிகப்படுத்திட்டீங்கன்னா திரும்பவும் அது கருப்பு பண்ணி தான்

ஏற்கனவே இதற்கு முன்பு ஆளுங்கட்சியாக இருந்த கட்சிகளுக்கும் அல்லது அடுத்து ஆளுங்கட்சியாக வர வாய்ப்புள்ள கட்சிகளுக்கும் இது கொஞ்சம் இனிக்கும் ஆனால் காலம் ஒரே மாதிரி இருக்காது நீங்கள் அத்தனை பேர் சேர்ந்துக்கிட்டு ஜனங்களை முட்டாளாக்காதீங்க நீங்கள் தவறு செய்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்குது இன்றைக்கும் கடைக்கோடி தொண்டைங்க இந்த ஜன் இந்தியா மாதிரியான ஒரு உழவு பெரிய ஒரு பரந்த மாறுபட்ட கலாச்சார மொழி இன கொண்ட மக்களுக்கு ஒரே நம்பிக்கை ஜனநாயகங்கிற வார்த்தை தான் அந்த ஜனநாயகத்தினுடைய ஆணி வேறு இந்த தேர்தல் தான் இது வரைக்கும் வெளிநாட்டு சதி வெளிநாட்டு நிதி அப்படின்லாம் இது வரைக்கும் சர்ச்சை வந்ததே கிடையாது சார் தேர்தல் ஆணையத்தை பத்தி சுதந்திர இந்தியாவில் இல்லாத அளவுக்கு கடந்த தேர்தல் ஆணையத்தின் மேல கடந்த தேர்தல் விமர்சனம் வந்துச்சு அப்ப கூட வெளிநாட்டு சதி நடக்குது வெளிநாட்டு பணம் உங்க குவிதுன்னு வரல ஆனா எலக்டோரல் பாண்ட் இருக்குல்ல இது முழுக்க முழுக்க வெளிநாட்டு நிதி வரலான்னு வேற கதை திறந்து வச்சிட்டீங்க இது எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா நாளைக்கு ரஷ்யால இருந்து வருது ஒரு சேனல் வழியா பணத்தை உள்ளாந்து கொதுக்கலாம் கூட உங்களை மாதிரி இன்னும் ரெண்டு இடத்த நான் அணு உலகை கட்டிக்கிறேன்னு சொல்லலாம் யாருக்கு சார் தெரியும் உள்ள இது நடக்காதுன்னு எவ்வளவு ஆபத்து இருக்கு பாத்தீங்களா ஸோ இதை முதல்ல இந்த வெளிநாட்டு நிதிங்கிற விஷயத்தை முதல்ல பழைய மாதிரி கொண்டு வரணும் தடைய இந்தியாவில் இருக்கிற கம்பெனியில் இந்திய கட்சியில் கொடுக்கலான்னு அதை கொண்டு வந்தாலே இவ்வளோ பெரிய பணம் பழங்குறதை முதல்ல நம்ம தடுத்துடலாம் இப்போ இந்த தேர்தல் ஜனநாயகம் வந்து ஒரு ஜனநாயகமான ஒரு முறையில் நடக்கணும் அப்படின்னா இந்த தேர்தல் பத்திரங்கள் என்ன மாதிரி மாடிஃபிகேஷன்ஸை உள்வாங்கிட்டா நடக்கும்னு நினைக்கிறேன் உள்வாங்க வேண்டாம் இப்போ இதை இந்த விமர்சனங்களே ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு முதல்ல அந்த கம்பெனி இவ்வளோதான் பணம் கொடுக்கணும் ஒரு முதல்ல ஒரு சீலிங் கொண்டு வரணும் சார் நீங்க ஒட்டுமொத்த கம்பெனியை வித்து விட்டு நீங்க வெளிநாட்டு ஓடி போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் விசாரிச்சு என்ன பிரயோஜனம் எல்லா பணமும் கட்சியா கொண்டு வந்தாச்சு திருப்பி அந்த கட்சி திருப்பி வாங்குறதுக்கு விதிமுறை இருக்கா இல்ல கிடையாது சோ நீங்க நூறு பெர்சென்ட் கொடுக்கலாங்க முதல்ல அந்த சீலிங் பழைய மாதிரி ஏழு புள்ளி அஞ்சு பெர்சென்ட் இருந்துச்சுல்ல நீங்க ஒரு இருபத்தஞ்சு பெர்சன்ட் கூட நூறு ரூபாய் லா வந்தா இருபத்தஞ்சு ரூபாய் நிதி கொடுத்துக்கணும் ஏதாவது ஒரு சம்திங் கொண்டு வாங்க எல்லா கட்சியோட கருத்துக்கெல்லாம் மனப்பூர்வமா முதல்ல கேட்கணும் ஓகே அந்த விதிமுறையை கொண்டு வரணும் அந்த கம்பெனி எப்படிப்பட்ட கம்பெனின்னு முதல்ல அதுக்கு ஒரு வரையறை கொண்டு வாங்க நேத்துக்கு ஆரம்பிக்கிற கம்பெனியும் பணம் கொடுக்கலாம் அதுல மிக ஆபத்தான விதிமுறை அது மூணு வருஷம் இருக்கணும் நாலு வருஷம் இருக்கணும் நான் சொன்ன சொல்லி லாபமே மூணு வருஷம் தொடர்ந்து இருந்தால் தான் நீங்க நிதி கொடுக்க முடியும் இப்போ நேத்துக்கு நீங்க கம்பெனி ஆரம்பிச்சு இன்னைக்கு பாண்டை வாங்கி நாளைக்கு ஒரு கட்சி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் கம்பெனி மூடிட்டும் போயிடலாம் யார் உங்களை கேள்வி கேட்கறது அது முழுக்க முழுக்க கருப்பு பணம் தான் வருமா சந்தேகம் இது நிரூபிக்கப்பட்ட உண்மை சார் நீங்க இத்தனை விதிகளை கதவுகளை பூரா திறந்து விட்டுட்டு ஜாமா திருட்டு போயிடுச்சு சொல்றது என்ன சார் அர்த்தம் இருக்கு சோ அந்த விதிவுரை மாதிரி மாத்தணும் சோர்ஸ் ஆஃப் ஃபண்டு என்னன்னு முதல்ல அந்த கம்பெனிக்கு அந்த பணம் வருகிற போதே நீங்கள் கழுத்தை பிடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு சாதாரண நீங்களும் நானும் போய் ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் போட்டேன் நாற்பத்தம்பதாயிரம் பணம் போட்டால் அவங்களை கேட்க மாட்டான் ஐம்பதாயிரம் ரூபாய் நீங்கள் பணம் எடுத்துட்டு பேங்க்கில் போனால் சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்னு ஒரு காலமே இருக்கு நீங்கள் பணம் போடுறதில்ல எடுத்து என்ன சார் பொதுமக்கள்லாம் உங்களுக்கு அவ்வளோ விழிச்ச வேணா ஐம்பதாயிரம் ரூபா போட்டு நான் போட்டால் எனக்கு எங்கேருந்து இருந்து நான் சொல்லணும் அவன் ஐம்பது கோடியில் ஐநூறு கோடி கூட கொண்டாந்து எலக்ட்ரல் பாண்டான்னு எங்கேருந்து வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்ன சார் அபத்தம் இது நாடு எங்கே சார் போகுது புரியுதா இப்போ நான் சொல்றது தான் அத்தனை அரசியல் சுச்சில்ல கூட்டு சேர்ந்து சதி பண்ணுறாங்க மக்களை முட்டாளாக்குறாங்க மக்களுக்கு ஒரு விவரம் தெரியாது ஒரு ஃபன்னுங்குறது சொல்லணும் கிராமம் இப்போ ஒரு ஒரு உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவல் ஒன்னு உலா வந்துகிட்டு இருக்கு டாடா கம்பெனி வந்து கிட்டத்தட்ட நான் ரஃபா தான் சொல்றேன் எது எல்லாமே உறுதி உறுதிப்படுத்தப்படலை ஒரு நானூறு கோடி ரூபாய் தேர்தல் நிதியா கொடுத்துருக்கு டாட்டா அதில் கிட்டத்தட்ட முன்னூறு கோடிக்கும் அதிகமாக பிஜேபிக்கு தான் போயிருக்கு அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு ஓகே பின்னாடியே ஒரு தகவல் வருது விற்பனைக்கு வர இருக்கிற ஏர் இந்தியாவை டாட்டா தான் வாங்க போகுது அப்போது ஒரு சாதாரண குக் கிராமத்தை டீ குடிச்சுக்கிட்டே ஒருத்தர் யோசிப்பான் என்னோட டாட்டா அப்படி கொடுத்தாரு இப்போ அவருக்கு ஒரு சலுகையை இப்போ ஏர் இண்டியா விற்கிறாங்க அவர் சட்டப்பூர்வமாக தான் வாங்க போறார் வாங்கினால் அதுக்கு நடைமுறைகள் நிறைய இருக்குது டெண்டர் ஓடுவாங்க குளோபல் டெண்டராக இருக்கும் பல கம்பெனிகள் போட்டியிடும் சட்டத்துக்கு உட்பட்டே கூட டாட்டா வாங்கட்டும் பட் ஒரு சாதாரண ஒரு குடிமகன் மனசுல என்ன சந்தேகங்களோ பணம் கொடுத்துதான் வாங்க அப்ப இப்படி அந்த ஏர் இந்தியாவை வாங்குவதற்கு டாட்டா இப்படி எதுவும் பண்ணினாரா அப்படி ஒரு கேள்வி வருமா இல்லையா உதாரணம் தான் டாட்டான்னு சொன்னேன் அப்போ நீங்க ஏன் இந்த சந்தேகம் இன்னும் பல பேர் என்ன வேணாலும் நடந்திருக்கோ தெரியாதுன்னா எந்த கம்பெனி கொடுத்ததுன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது சார் மக்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியாது சட்டம் அப்படிதான் இருக்கு நீங்க மட்டும்தான் தெரியும் ஆமா சொல்லணும்னு அவசியம் இல்லை இவங்க சொல்கிறாங்களே நான் ஆயிரம் கோடி ரூபாய் கட்சி சொல்லிடுச்சு எங்க சொல்லிச்சு அவங்க யாரு கிட்ட வாங்கணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சார் எனக்கு ராமசாமி தான் பணம் கொடுத்தாங்கன்னு ஒரு கட்சி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்ப எங்க டிரான்ஸ்பரன்சி இருக்கு சொல்லுங்க சார் டிரான்ஸ்பரன்ஸ்பரன்சி வரணும் சீலிங் இருக்கணும் அந்த பணம் எங்க இருந்து வந்துச்சுன்னு பார்க்கணும் யாருக்கிட்ட நீங்க எந்த கட்சிக்கு அந்த நிறுவனம் எவ்வளவு கொடுக்கணும் தெரியணும் சார் இன்னொன்னு அது ஒரு நிஜமாகவே நல்ல செயல்படுற கம்பெனி ரிலையன்ஸ் கூட லட்சக்கணக்கான பேர் ஷேர் ஹோல்டர் இருக்கான் ஷேர் ஹோல்டர் கூட சொல்லணும்னு அவசியம் இல்லை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு சொல்லி அந்த ஒப்புதல் வாங்கணும்னா தான் பத்து டேரக்டர்ல ஒருத்த எடுத்து கேள்வி கேட்பான் இல்ல இல்ல பிஜேபி இவ்வளவு கொடுக்காதீங்க காங்கிரஸ்க்கு கொஞ்சம் கொடுங்க பிரிச்சு கொடுங்க நாலு கட்சிக்கு சேர்த்து ஏதாவது ஒரு கருத்து இயக்குநர்கள் குழு தான் விவாதிக்கப்படுறதுல ஒரு டிரான்ஸ்பெரன்சி அங்கு முதல்ல கம்பெனிக்குள்ள ஒரு டிரான்ஸ்பெரன்சி வரும் இங்கே ஒரே ஒரு அந்த சிஎம்டி மட்டும் முடிவெடுத்து அப்படியே கொண்டு பணத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் அதை முதல்ல திருத்தணும் இப்படி பல விஷயங்கள் இன்னும் தவறுகள் நடக்கிறதுக்கு வெளியில வந்ததை வச்சு நாம விவாதிச்சுட்டு இருக்கோம் உங்களுக்கும் எனக்கும் தெரியாம எத்தனையோ லூப் ஹோல் இருக்கும் ரிசர்வ் பேங்க்கு தெரியும் அவங்களையும் உட்கார வச்சு என்னென்ன விதிமுறைகளை கொண்டு வரலாம் அப்படி விதிமுறைகளை வகுத்து இந்த எலக்ட்ரானல் பாண்ட் விஷயத்தை நீங்க நடைமுறைப்படுத்த விரும்பினா பண்ணுங்க முடிஞ்சா பண்ணுங்க அப்படி இல்லைன்னா கௌரவம் பார்க்காமல் இதை தங்களுடைய அவமானமா நினைக்காம இந்த ஸ்கீமையே ரத்து பண்ணாலும் அது மோடிக்கு நல்ல பேர் தான் கொடுக்குமே தவிர ஒருபோதும் கெட்ட பேரேற்ப இதுவரைக்கும் நடந்த தவறுகள் நடந்ததாகவே இருக்கட்டும் நிச்சயமா சார் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க என்ன மாதிரி வரைமுறைகள் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதிலும் ரொம்ப குறிப்பாக ஜனநாயகம் காக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான நோக்கத்தை நம்ம இந்த அமர்வில் பதிவு பண்ணியிருக்கோம் உங்களுடைய வருகைக்கும் கருத்து புயலுக்கும் மிக்க நன்றி 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 நபர்களே மீண்டும் ஒரு எஸ்பி லட்சுமண் பார்வை நிகழ்ச்சியில் மற்றொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன் இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்